हरणम पार्वती पदये हर हर महादेव तेन्नाडुडैया शिवनी पोत्री गन्नाट्टवर्क्कु मरैवा पोत्री स्मृते सकल कल्याण बाधनम यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तजोगो संस्मरणाते भुंसां सर्वतो जय मंगलम। लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु अतने पेरुकुं सर्व मंगलम उंडाहट्टम। जगन्माधावनुडैय चरणंगलिले पत्र पुष्पत्तै साट्री नमस्करिप्पोमाह। इंद जन्मा रोम्ब अरीदु மனுஷனா பிறக்கணுங்கிறதுக்கே தபஸ் பண்ண பிற்பாடுதான் மனுஷனா பிறக்கிறான். ஒரு திவ்யமான சமுத்திர தீரத்துல ஒரு மகரிஷி உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டே இருக்க, இந்த மகரிஷிக்கு எதிர்த்தா மாதிரி ஒரு சின்ன பையன், சின்ன குழந்தை சமுத்திரத்துல இருக்கிற தீர்த்தத்தை ஒரு சொம்புல கொண்டாந்து தள்ளி தள்ளி கொட்டிட்டு இருக்கான். அடுத்தடுத்து இவருக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா அவனை கூப்பிட்டு கேட்கிறேன், என்னடா பண்ற, என்ன வேலை இது அப்படின்னு. அவன் சிரிச்சுட்டே சொன்னானா, வேற ஒண்ணும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய இந்த சமுத்திரத்தை கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் கொட்டு ஓட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இதான் முடியுமாடான்னு கேட்டாரான். இதான் முடியுமா? அது அவன் உடனே சொன்னானா, பகவானை கட்டி போடணும்னு நினைக்கிறேன், இங்க உட்கார்ந்துட்டு உங்களால இது முடியுமான்னு கேட்டான். ஆச்சரியப்பட்டு விட்டான். எனக்குள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வித்தை, எங்கேயோ இருக்கக்கூடிய பகவானை கட்டி போடணும்னு நாம நினைக்கிறோங்கிறத இவன் எப்படி தெரிஞ்சுட்டான்? மனுஷ ஜென்மா ரொம்ப அரிது இல்லையா? இந்த மனுஷ ஜென்மால தான் பகவானை கட்ட முடியும். எனக்கு அந்த வித்தையை சொல்லிக் கொடுங்க. என்னன்னா, எப்படி இந்த மனுஷ ஜென்மா ஏற்படுறது? யானை முதலா எலும்பீரா ஓடவில் யோனியில் உள்வினை பிழைத்தும் திருவாசகம் சொல்றது. பெரிய உருவம் யானை, சின்ன உருவம் எறும்பு. எறும்பு உடனே பிரசவிச்சுடுறது, யானை 22 மாசம் கர்ப்ப காலம் எடுத்துக்கிறது. ஊனமில் யோனியில் உள்வினை பிழைத்தும், பூர்வ ஜென்மாதான் நீ போய் பெற அப்படின்னு சொன்ன பிற்பாடுதான் பிறக்க முடிகிறது. எத்தனையோ முயற்சி பண்றது, நான் பிறக்க போறேன் பிறக்க போறேன்னு ஓடக்கூடியது, கருவில போய் தங்கக்கூடிய அந்த கரு முட்டையோடு சேரக்கூடியது, ஏதோ ஒன்றுதான் போய் சேர்ந்து அது ஜெனிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறது. அடிக்கே முயற்சி பண்றோம். மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து தீனவில் கிருமி செலவினில் பிழைத்துங்கிற அம்மாவுடைய வயிற்றுல போய் கர்ப்பவாச காலம் தங்கறதே போன ஜென்மாவனுடைய பிரஜை ஏற்படுறது. அந்த குழந்தை பிறக்கிறதே பகவானை பார்த்து கேட்கறது, வெறும் பிண்டம் தான், சின்ன பூச்சி தான், சின்ன புழுதான். பெரியவாள்லாம் அந்த காலத்துல பேசுவோம், ஒரு புழு பூச்சி வைக்கலையா என்ன உனக்கு வயத்துல அப்படின்னு கேட்கறா பாரு. முதல்ல பூச்சி புழு இதுதான் வைக்கிறது. பகவானை பார்த்து கேட்கறதா, நான் பிறக்கணுமா, சத்தியம் நான் பிறக்கணுமான்னு பகவான் சொல்றார். உனக்கு மனுஷ ஜென்மாவை தந்திருக்கேன், நீ போய் பிறந்துடும். நான் ஏன் பிறக்கணும்னு கேட்கறது? அது அதுக்கு சுகமா சிந்திக்கக்கூடிய அறிவு கிடையாது. பகவானதற்கு ஒரு அறிவை கொடுத்து, தன்னோட பேசுறதுக்கு வேண்டிய ஒரு வாய்ப்பை கொடுத்து நீ போய் பெற அப்படின்னு. அப்புறமா ஒரு ஒரு காலத்துல ஒன்று ஒன்று ஏற்படுறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல், அதாவது சயின்ஸ், என்னென்னலாம் தேடி கண்டுபிடிச்சு சொல்லித்தோ அது அத்தனையுமே திருவாசகத்துல மாணிக்க வாசக சுவாமிகள் பகவானை பார்த்து கேட்டு நமக்காக கொடுத்தார். ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும், 1வது மாசம் இந்த ஃபர்ஸ்ட் மந்த் இருக்கு பாருங்க, அந்த உள்ளரிடக்கூடிய அந்த ஜீவனாகப்பட்டது, பிண்டமாகப்பட்டது, விதிவசத்தால போய் தாயினுடைய கருப்பையில சென்று சேருவது ஒரு தானிக்காய் அளவுக்கு தான் அதுல இருக்கு. அது முழுமை அடைய, அந்த தானிக்காயே முழுமை. இருமதி தாண்டியின் ஒருமையில் பிழைத்தும், அதாவது 1வது மாசமும் 2வது மாசத்துக்கும் இடைப்பட்ட காலம் ஒரு தானிக்காயினுடைய அளவு. மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும்,
மூணாவது மாசம் அம்மா அந்த கருவை தாங்கக்கூடிய அந்த அம்மா அந்த ஸ்திரி அந்த கருப்பையில் ஒரு பெரிய திணவு ஏற்படும். ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் நாலாவது மாசம் இந்த நாலாவது மாசம் இருக்கு பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மூணாவது மாசம் நாலாவது மாசம் மும்மதம் தன்னில் அம்பதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் மதனியில் பெருக்கத்தினால மூணாவது மாசம் ஒரு பெரிய திணவு ஏற்படும். நாலாவது மாசத்துல உள்ள டார்க் இருட்டு இருக்கும். அஞ்சு திங்களில் உஞ்சுதல் பிழைத்தும் அஞ்சாவது மாசம்தான் தலை அந்த மூளை கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு துவங்குறது. அஞ்சு திங்களில் உஞ்சுதல் பிழைத்தும் அஞ்சாவது மாசம் இதுவாகத்தே அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்த மாசம் வருது பாருங்க. ஆறு திங்களில் ஊரவர் பிழைத்தும் அதுல அந்த அந்த கருப்பையிலே ஒரு ஒரு தீர்த்தம் ஒண்ணு இருக்கும். அது அப்படியே மிதக்கும். அது இந்த குழந்தை அப்படியே வாம் அப்படியே மிதந்துட்டு இருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு அந்த சீதோஷ நிலைக்கு தக்கவாறு அதை மாத்தி தரும். எப்படி இந்த வேர்ல்டுல நாம வாழறதுக்கு பஞ்சபூதங்கள் நமக்கு என்ன தேவையோ அதை அப்படி கொடுக்கறதோ அந்த குழந்தை வாழறதுக்கு வேண்டிய ஒரு வாழ்க்கைய அந்த ஒரு புது உலகத்தை அந்த இடத்துல கொடுக்கும். ஏழு திங்களில் தாழ்பூமி பிழைத்தும் தலை பெருத்தும் ஏழாவது மாசம் உடம்புல அங்கங்கள்லாம் வளர ஆரம்பிக்கும். தான் யார் அப்படிங்கிற சுய சிந்தனை ஏற்படும். பூர்வ விலையில போன ஜென்மால தான் யாருங்கிற நினைப்பு ஏற்பட்டு சுவாசம் எப்ப முதல் சுவாசம் விடுறதோ பழைய ஞாபகம் எல்லாம் மறந்துவிடும். கனவுல இருந்து எழுந்துக்கிறோம் பத்தல அது மாதிரி கனவுல எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஜம்முன்னு அழகா உட்காந்துப்போம், விருந்து சாப்பிடுவோம், ஃப்ரெண்ட்ஸோட இருப்போம், கார்ல பறப்போம், என்னென்னலாமோ பண்ணுவோம். கண்ணை திறந்து பார்த்தோம்னா கனவா இருக்கோ எதுவுமே தெரியாது, மறந்து போயிடுவோம் பாருங்க. அது மாதிரி இப்போ அந்த ஜென்மாவனுடைய முதல் சுவாசம் எட்டு திங்களையும் கட்டமும் பிழைத்தோம். அம்மாவுக்கும் அந்த அந்த குழந்தைக்கும் நெருக்கம் ரொம்ப ஜாஸ்தியா போயிடும். குழந்தை பெருத்து போயிடும். அந்த ஸ்பேஸ் பத்தாது. ரொம்ப கஷ்டப்படும் போட்டுண்டே. அது ரொம்ப கஷ்டமா அந்த காலகட்டத்தை தாண்டது அப்படின்னு. ஒன்பதில் வருது ஒரு துக்கமும் பிழைத்தோம். அம்மா தப்பிச்சுட்டேப்பா அப்படின்னு. பத்தாவது மாசம் இருக்கு பாருங்க. தக்க தசமுடு தாயுடு தான்படும் துக்க சாகர துயருடையும் பிழைத்தோம். ஜென்மாவே துக்கம். இப்படிதான் இந்த ஜென்மா. ஆனா பாருங்க பிறந்த உடனே மனச பிடிச்சிருந்தா அடுத்த பிறப்பு, ஆத்மாவை பிடிச்சிருந்தா பிறப்பே கிடையாது. இது எதை பிடிச்சுக்கிறேங்கிறத பொறுத்துதான் இருக்கு. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுகிறான். பகவானுடைய சரணத்தை யாரு பிடிச்சுக்கிறாளோ வாசனா மலத்தினாலே அவ பிறக்கக்கூடிய பிறப்புல அம்மா அப்பா பண்ணிருக்கக்கூடிய தபசுனால அவ பண்ணிருக்கக்கூடிய பூஜா பலனால இந்த குழந்தையினுடைய சேர்க்கையினால நல்ல எண்ணத்தினால பூஜையினுடைய வழிபாட்டினால தெய்வ பலத்தினால நல்ல சிந்தனையோட இது இத்தனையும் இருந்தால் நல்ல வாசனையோட ஜென்மா இல்லாமல் ஆக்கலாம். இல்லைன்னு கேட்டா திரும்பி போய் எங்கேயோ போய் பிறக்கணும் அப்படின்னு கேட்டா எங்கேயாவது போய் சாக்கடைகளே உழாவக்கூடிய பண்டிகை போன்றிருக்கக்கூடிய பிறப்பு மீண்டும் கிடைக்கும். அந்த பிறப்பு வேண்டாம் என்று கேட்டார். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி என்கின்ற அந்த நிலையோடு இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய சரணத்தை பிடிக்கிறோம். இதனாலதான் சின்ன குழந்தை ஒரு ஆச்சாரியன் என்கின்ற ஒரு குருவை அணுக்கி கிட்டக்க போய் எனக்கு ஒரு வெளிய காவி ஆக இறைவனை பிடிப்பதற்கு ஒரு வெளியை ஒரு ஆச்சாரியன் தருவான் என்கின்ற அந்த எண்ணம் எல்லோருக்கும் அருள் புரியக்கூடிய தட்சிணாமூர்த்தி அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு அடுத்த பிறவி இல்லாமல் ஆக்குவோம். பிறவி இல்லாத ஒரு பெருநிலையை அடைவோம். பேரின்ப நிலைக்கு செல்வோம். அதற்கு வேண்டிய வெளியை ஈசன் வழிவகை செய்வான். அவனுடைய திருவடியை போற்றுவோம் வணங்குவோம். ஓம் நமசிவாய் ஓம் நமசிவாய் ஓம் நமசிவாய் ஓம் நமசிவாய்.